ஹாய், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொது அறிவு ரெண்டாவது வீடியோ. ஓகேங்களா? ஓகே. இந்தியாவை ஒரு இனங்களின் அருங்காட்சியகம் என்று குறிப்பிட்டவர் யார்? விஏ ஸ்மித். ஓகேங்களா? இந்தியாவை ஒரு இனங்களின் காட்சியகம் என்று குறிப்பிட்டவர் யார்னா விஏ ஸ்மித். ஓகே, சரி. அடுத்த நம்ம க்வெஸ்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்ம தமிழ் ரீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனோட ஏதாவது தவறு இருந்தாலும் சுட்டி காட்டுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே. நம்ம இந்தியாவை ஒரு இனங்களின் அருங்காட்சியகம் என்று குறிப்பிட்டவர் யார்? விஏ ஸ்மித். அடுத்து பாருங்கள், பண்டிட் ரவிசங்கர், எம்எஸ் சுப்புலட்சுமி, சத்யஜித்ரே இவர்களில் பாரத ரத்னா விருது பெற்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா, இவங்க எல்லாருமே வந்து அந்த விருது பெற்றிருக்காங்க. பண்டிட் ரவிசங்கர், எம்எஸ் சுப்புலட்சுமி, சத்யசித்ரே இவர்களில் யார் பாரத ரத்னா விருது பெற்றவர்னா, இவங்க எல்லாருமே இந்த விருதை பெற்றிருக்காங்க. ஓகே. அடுத்தது பாருங்கள், இந்திய ஜிடிபியில், அதாவது உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்களிப்பு அளிக்கும் துறை எது? அதாவது அதிகமாக வருமானம் வரும் துறை எதுனா சேவைத்துறை. அதிக வருமானம் வரும் துறை அல்லது பங்களிப்பு அளிக்கும் துறை அப்படின்னா எது? சேவைத்துறை. ஓகே. அடுத்தது பாருங்கள், தினார் எந்த நாட்டின் செலவினம்? செலவினம் இருந்தாலும் ரூபாய் இருந்தாலும் இல்லை நாணயம் அப்படின்னு சொன்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஓகே. தினார் எந்த நாட்டின் செலவினம்னா ஈராக். தினர் எந்த நாட்டு செலவினம்? ஈராக். ஓகே. அடுத்தது பாருங்கள், சர்வதேச மனித உரிமை பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 1948. சர்வதேச மனித உரிமை பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1948. நீங்கள் இதை பார்க்குறது மூட நீங்கள் நோட்ஸ் எடுத்து வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நான் போடுறது எல்லாமே வந்து ஏற்கனவே கொஷின் பாயிண்ட் ஆஃப்ல வந்தது, அதனால் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் இதை நோட்ஸ் எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே. அடுத்தது பாருங்கள், மதுரை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா NMR சுப்பாராமன். மதுரை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்னா NMR சுப்பாராமன். மதுரை காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? NMR சுப்பாராமன். அடுத்தது பாருங்கள், தமிழ்நாட்டின் பசுமையக கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் ஆற்றல் எதுன்னா சூரிய ஆற்றல். தமிழ்நாட்டின் பசுமையக கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் ஆற்றல் எது? சூரிய ஆற்றல். ஓகே. அடுத்தது பாருங்கள், ஒளியியல் நுண்ணோக்கி மற்றும் எலக்ட்ரான் நுண்ணோக்கி இதில் எது மேன்மையான திறன் கொண்டது அப்படின்னா எலக்ட்ரான் நுண்ணோக்கி தான். ஒளியியல் நுண்ணோக்கி மற்றும் எலக்ட்ரான் நுண்ணோக்கி இதில் எது மேன்மையான திறன் கொண்டதுனா எலக்ட்ரான் நுண்ணோக்கி. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், ரபல் என்ற எந்த நாட்டின் நாணயம் அப்படின்னா ரஷ்யா. இந்த ரபல்ங்கிறது எந்த நாட்டின் நாணயம் அப்படின்னா ரஷ்யா நாட்டின் நாணயம். ஓகே. அடுத்தது பாருங்கள், ஹவாங்கோ நதி எந்த கடலில் கலக்கிறது அப்படின்னா மஞ்சள் கடலில் கலக்கிறது. ஹவாங்கோ நதி எந்த கடலில் கலக்கிறது அப்படின்னா எந்த கடல் மஞ்சள் கடலில் கலக்கிறது. ஓகே, சரி. இந்த டிஎன்பிசியின் பொது அறிவு 2 பார்த்தவர்கள் அனைவருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதனோட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுவாங்க. நன்றி.